வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலகச் செய்தியறை முதலில் தலைப்புச் செய்திகள் மியான்மாரில் சுதந்திரமான தேர்தலின் மூலமாக தேர்வான முதல் நாடாளுமன்றம் கூடியது ஆனால் கிழக்கில் ராணுவத்துக்கும் கிளர்ச்சிக் குழுக்களுக்கும் இடையிலான மோதல்களும் தொடர்கின்றன எத்தியோப்பியாவில் வறட்சி பஞ்சம் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் பட்டினி கிடக்கும் அவலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பிபிசி பறக்கும் தேவதை பழபழக்கும் பழங்காலத்து பட்டாடைகள் நீரில் மிதக்கும் வெனிஸ் நகரம் தற்போது வீதி கொண்டாட்டங்களில் மிதக்கிறது மியான்மரில் கடந்த ஐம்பது வருடங்களில் முதல் தடவையாக சுதந்திரமாக நடத்தப்பட்ட தேர்தலில் தேர்வான நாடாளுமன்றம் இன்று ஆரம்பமானது ஆங் சான் சூச்சியின் ஜனநாயகத்துக்கான தேசிய முன்னணி போட்டியிட்டவற்றில் எண்பது வீதமான இடங்களை பெற்றது கடந்த நவம்பர் மாதத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்றார்கள் மொத்த இடங்களில் கால்வாசி ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது முக்கிய அமைச்சுகளையும் அது தன்வசம் வைத்திருக்கிறது அதேவேளை ராணுவத்தின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட கிளர்ச்சி மற்றும் ஆயுதக் குழுக்கள் சமாதான ஒப்பந்தங்களை நிராகரித்து வருகின்றன வான்ஹை எனும் கிளர்ச்சிக்காரர்களின் கிராமத்திலிருந்து பிபிசி வழங்கும் தகவல்கள் கிழக்கு மியான்மர் பகுதியில் சீருடையில் இருக்கின்ற இந்த ஆட்கள் இன்னமும் செயற்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட இவர்கள் வடக்கில் இருக்கின்ற ஷான் மாநில ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பர்மாவில் கணிசமான பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கிளர்ச்சி படை அது ஏனிய ஆயுத குழுக்களுடன் கடந்த வருட இறுதியில் பர்மி அதிபர் மோதல் நிறுத்தம் செய்த போது அதிலிருந்து விலகி இருந்தவர்களில் இவர்களும் அடக்கம் கோவம் ராணுவம் தரைவழியாக தாக்கவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு தப்பி ஓடினார்கள் கூட்டிக் கொண்டு கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பாதுகாப்பான முகாமுக்கு அவர் வந்துவிட்டார் கடந்த மூன்று மாதமாக அவர் இங்கேதான் இருக்கின்றார் மலைப்பகுதியில் இருக்கின்ற தனது என்ன மிஞ்சி இருக்கின்றது என்பதை எங்களுக்கு காண்பிக்க அவர் ஒப்புக்கொண்டார் அங்கிருந்து மக்கள் அங்கு வந்த எல்லாவற்றையும் வெளியேறியிருக்கிறார்கள் மேல் மாடியில் உடைந்து போன சில சாமான்கள் மாத்திரம்தான் இது எங்கள் ஒரு மில்லியனுக்கு பொருட்களை வாங்கி தலை வைத்து தூக்கி வந்து இங்கே சேர்த்து வைத்திருக்கிறேன் மோட்டார் சைக்கிளில் கொண்டு வர முடியாததால் தலையில் தூக்கி வந்தேன் இப்போது எல்லாம் போய்விட்டது இங்கு குர்மினில் நடந்தது ஒன்றும் புதியதல்ல பல தசாப்தங்களாக பர்மிய ராணுவம் சிறுபான்மையின மக்களின் கிராமங்களை எரித்து சூறையாடி வருகின்றது ஆனால் கிளர்ச்சிக்காரர்கள் மற்றும் கிராம மக்களை பொறுத்தவரை அரசாங்கம் இவ்வளவோ சமாதான பேச்சுக்களை நடத்தினாலும் பர்மிய ராணுவத்தின் செயற்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம் பர்மியர்களால் நாங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு இராணுவத்தை எங்களால் நம்ப முடியாது சிறுபான்மை ஆயுதக்குழுக்கள் எல்லாவற்றையும் அழித்துவிடும் நோக்கிலும் இலக்கிலுமே அவர்கள் செயல்படுகிறார்கள் மியான்மரின் புதிய ஜனநாயக அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் சமாதான நடவடிக்கைகளுக்கு புத்துயிர் கொடுக்கும் என்று இங்கு பலரும் நம்புகின்றார்கள் ஆனால் அதன் பங்கு பெரும்பாலும் ராணுவத்துக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான ஒரு நடுவர் போலவே இருக்க முடியும் சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல தலைமுறைகள் பிடிக்கலாம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவில் பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்துள்ள வேளையில் ஐநா தலைமைச் செயலர் பாங்கி மூன் அங்கு சென்றுள்ளார் பல தசாப்தங்களில் இல்லாத வறட்சி நிலவ ஒரு கோடிக்கும் மேலானோர் பட்டினியால் வாடுகின்றனர் நாட்டின் கிழக்கில் உள்ள தீரே தவாவுக்கு ஒரு சில உதவிகள் கிடைத்தாலும் அங்கு வாழ்வோரின் கஷ்டத்தை போக்க அது போதுமானதாக இல்லை வானம் கருத்திருந்தாலும் பூமி காய்ந்துதான் கிடக்கிறது இங்கிருக்கும் மக்களுக்கு அவர்களுடைய கால்நடைகள் தான் சொத்து ஆனால் இந்த வறட்சி அவற்றையும் பறித்து கொண்டு விட்டது அேசி கால்நடைகளில் உடல் எச்சங்கள் எல்லா இடங்களிலும் விரவி கிடக்கின்றன அதனுடைய துர்வாடை தாங்க முடியாமல் நாங்கள் தான் அவற்றை புதைத்தோம் உயிரோடு எஞ்சியவற்றுக்கும் உணவில்லை இங்கே இனிமேல் மனிதர்களோ விலங்குகளோ வாழ வழி இல்லை எனவே அவர்கள் நெடுந்தூரம் பயணித்து வந்திருக்கிறார்கள் இது பாலைவன சோலை அல்ல என்றாலும் உதவி பொருட்கள் வந்து கிடைப்பதற்கான ஒரு மையமான இடம் வறட்சி இந்த மக்களுக்கு ஒன்றும் புதிதல்ல என்றாலும் இந்த அளவுக்கு மோசமாக இருந்ததில்லை முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த பஞ்சத்தை விட ஒரு பெரிய நிலப்பரப்பில் இந்த முறை பாதிப்பு நான் வளர்த்த கால்நடைகள் எல்லாம் இறந்துவிட்டன இப்படி ஒரு வறட்சியை என் ஆயுளுக்கும் நான் கண்டதில்லை கஷ்டப்படுபவர்களுக்கு ஓரளவுக்கு உதவி வருகிறது தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேக்கத்தில் ஐந்து குடும்பங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு தேவைப்படும் தண்ணீரை மட்டும்தான் சேமிக்க முடியும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டாலும் ஐநா உதவி திட்டத்திற்கு போதுமான நிதி இல்லை எனவே அரசாங்கமும் பணம் போட்டுத்தான் இந்த உதவிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இருக்கின்ற பிரச்சனை மீது உலகின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஐநா தலைமைச் செயலர் இங்கு வந்தார் நூற்றி ஐம்பது கோடி டாலர் நிதி தேவைப்படுகிறது ஆனால் அதில் பாதிதான் கைக்கு வந்திருக்கிறது விளைவு ஒரு கோடிக்கும் அதிகமானோர் மழை வருமா உதவி வருமா என்று பட்டினி பஞ்சத்தோடு காத்து கிடக்கின்றனர் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் மனித கருவில் மரபணு மாற்றம் செய்வதற்கான அனுமதியை பிரிட்டனின் மரபணு ஆய்வுகளுக்கான கண்காணிப்பு அமைப்பு விஞ்ஞானிகளுக்கு வழங்கியுள்ளது சீன விஞ்ஞானிகள் தாம் மனித கருவில் மரபணு மாற்றங்களை செய்ததாக கடந்த வருடம் அறிவித்தமை அப்படியான ஆய்வுகளின் நெரிசார் விளைவுகள் குறித்த வாத பிரதிவாதங்களை மீண்டும் தூண்டியிருந்தது ஜீகா கிருமி பரவலை ஒரு உலக சுகாதார அவசர நிலையாக அறிவிக்க வேண்டுமா என்பது பற்றி உலக சுகாதார அமைப்பு விவாதித்து வருகிறது பிரேசிலில் பிறக்கும் குழந்தைகளில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் இக்கிருமி அமெரிக்க கண்டம் முழுவதும் பரவி கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேரை பாதிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமான பெண் உறுப்பினர்களோடு தைவான் நாட்டு புதிய நாடாளுமன்றம் இன்று பதவியேற்றது மொத்தமுள்ள நூற்றி பதிமூன்று உறுப்பினர்களில் நாற்பது பேர் பெண்கள் தைவான் மற்றும் ஆசிய வரலாற்றில் இது ஒரு சாதனை தைவானின் முதலாவது பெண் அதிபரை தந்த எதிர்க்கட்சியான ஜனநாயக முற்போக்கு கட்சி நாடாளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மையை பெற்றிருக்கிறது சூஜியா சியான் அவை தலைவராக தேர்வாகியுள்ளார் நாடாளுமன்ற கட்சிகளுக்கு பரிமாற்றம் நடந்திருப்பது ஒத்துழைத்ததற்காக தைவான் மக்களுக்கு பெரிதாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களின் அபிலாஷைகளை மறந்துவிடாமல் நிச்சயம் கவனமாக செயலாற்றுவோம் அமளி துமளிக்கு பெயர் போன தைவான் நாடாளுமன்றம் இப்போது அவற்றை மறக்க நினைக்கிறது ஆளும் கட்சி சட்டம் ஒன்றை நிறைவேற்ற முயலவே அதனை தடுக்க அப்போதைய எதிர்க்கட்சியான ஜனநாயக முற்போக்கு கட்சி உறுப்பினர்கள் செய்த அமளி இது இப்போது அவர்கள் ஆளுங்கட்சி ஆகிவிட்டதால் பிரச்சனை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெனிஸ் நகரில் வருடாந்த வீதி கொண்டாட்டங்களுக்காக புனித மார்க் சதுக்கத்தில் வார இறுதியில் மக்கள் அலைமோதினர் பதினேழு நாட்கள் நடக்கும் உலகின் மிக பழமையான ஒரு திருவிழாவுக்காக அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வெனிஸ் நகரத்தை வேறொரு நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லும் திருவிழா இது உலகின் மிக பழமையான வீதி கொண்டாட்டங்களில் ஒன்றுக்காக புனித மார்க்ஸ் சதுக்கத்திற்கு அருகே மக்கள் கூடியிருக்கிறார்கள் பாரம்பரிய உடைகளும் மர்மமான முகமூடிகளும் இந்த கொண்டாட்டத்தின் தனித்தன்மை ஆனால் இம்முறை பாதுகாப்பு அச்சங்கள் காரணமாக மக்கள் முகமூடிகளை அவ்வப்போது நீக்க வேண்டி வருகிறது மூடுபணியை போல இந்த விழாவை பாதுகாப்பு நாங்கள் அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று நிரூபிப்பதற்காகவே இங்கே கூடியுள்ளோம் பதினோராம் நூற்றாண்டில் தொடங்கியதாக நம்பப்படும் திருவிழா இது கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட பதினோரு இளம் பெண்கள் விடுதலை வேண்டி மாமிசத்தை கைவிட்டு உபவாசம் தொடங்கியதை இது குறிக்கிறது பொதுவாக தண்ணீரில் மிதக்கும் வெனிஸ் இப்பொழுது பொழுதுபோக்கிலும் பாரம்பரிய இசையிலும் மிதக்கிறது இன்னும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவுக்காக உலகெங்கிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பண்டிகை உற்சாகம் குறையாமல் பாதுகாப்பும் வழங்குவது சவாலான விஷயம்தான் நிறைவாக பிரான்சின் கரையோரமாக நீரில் குடை சாய்ந்து தத்தளிக்கும் ஒரு கப்பலின் காட்சிகள் கடல் சீற்றத்தால் கப்பல் தாக்கப்பட்ட போது அதிலிருந்து மாலுமிகள் இரண்டு பேர் மீட்கப்பட்டு விட்டனர் ஆனால் முன்னூறு டன் டீசல் இன்னமும் அதில் இருக்கிறது மூவாயிரத்தி அறுநூறு டன் எடையுள்ள மரங்களும் அகழும் இயந்திரமும் அதில் உள்ளன இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே